செம்பாவை படிக்கணும்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருந்தேன். அவ எதையுமே படிச்ச மாதிரி தெரியலையே. மௌன விரதம் இருக்கிறவங்ககிட்ட பேசுற மாதிரி எல்லாத்தையும் உங்ககிட்ட எழுதி காமிச்சிட்டு இருக்க முடியாது. உன்னை படின்னு காலையில சொல்லிட்டு போன, ஆனா அது நீ கொஞ்சம் கூட மதிக்கல. எனக்கு வேலை இருந்துச்சு. இல்ல வந்து வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்ட? இல்ல நிறைய வேலை இருக்கு. எங்க படிக்க சொல்லிடுவேன்னு பயம் அதானே? இப்படி எல்லாம் இருந்தா எப்படி பாஸ் பண்ண முடியும்? இன்னும் 3 மாசத்துல எக்ஸாம் வரப்போகுது. என்னாச்சு செம்பா உனக்கு? படிக்கணும் படிக்கணும்னு எவ்வளவு ஆர்வமா இருந்த, திடீர்னு வேலை அது இதுன்னு ஏதோ காரணம் சொல்ற. செம்பா நீ படிக்கணுங்கிறதுக்காக உன்ன டியூஷன்ல சேர்த்து விட்ட. உன் எக்ஸாம்காக நான் என்னெல்லாம் ரெடி பண்ணிருக்கேன் தெரியுமா? தெரியும் சின்னையா, என் படிப்புக்காக நீங்க எவ்வளவு சிரமப்படுறீங்கன்னு தெரியும். அதுக்காக நான் நன்றி சொல்றேன். இத பாரு செம்பா, நீ நன்றி சொல்லுங்கிறதுக்காக நான் உன்னை படிக்க வைக்கல. நீ நல்லா படிக்கிறவ, உனக்கு அதுக்கான சான்ஸ் கிடைக்கல. அந்த சான்ஸை எப்படியாவது ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் எவ்வளவு போராடுறேன் தெரியுமா? ஏன் செம்பா அதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? நீ பிளஸ் டூ முடிச்சுட்டு பிஎஸ்சி எம்எஸ்சி நிறைய படிக்கணும் அப்படின்னு எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? நீ ஒரு டிகிரி வாங்கிட்டு வந்து நீ இந்த வீட்டில் நின்னு வச்சுக்கோ, எல்லாரும் உன்னை பார்த்து மிரண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அன்னிங்களால உன்னை கிண்டல் பண்ணவே முடியாது. இன்னொரு தடவை நீ மத்தவங்க முன்னாடி அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு யோசிக்கிறேன். செம்பா என்னாச்சு, ஏன் இப்ப சிரிக்கிற? என்னோட மான மரியாதையை பத்தி உங்களுக்கு அவ்வளவு அக்கறையா சிந்தையா? என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் சிந்தையா நடக்கும். படிக்கணும் அது முக்கியம்னு எனக்கு தெரியுது, ஆனா அதுக்காக என் வீட்டு வேலையை நான் விட்டு கொடுத்துட முடியாதுல்ல. நான் இப்படி வேலையில கவனம் செலுத்தாம இருந்தா மத்தவங்களுக்கும் கஷ்டம். நீங்களே சொல்லுங்க, என் ஒருத்தி சந்தோஷத்துக்காக வீட்டுல இருக்க எல்லாரையும் கஷ்டப்படுத்த முடியுமா? சரி ஓகே, நாள் முழுக்க வேலை பாக்குறேன், உன்னால படிக்க முடியாது அது எனக்கு புரியுது. ஒன்னு பண்ணுவோம், நீ நாள் ஃபுல்லா எவ்வளவு வேணா வேலை செஞ்சுக்கோ, ஆனா நான் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்த உடனே நான் உனக்கு சொல்லித்தரேன். இல்ல அது வந்து இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இல்ல சின்னையா அது வந்து இங்க பாரு செம்பா, என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் நான் பதறி போய் எல்லாரும் முன்னாடி உன்னை திட்டேன். சந்தேகப்பட்டிருக்கீங்க? ஆமா சந்தேகப்பட்டேன், அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன்ல. நீங்க என்ன அடிங்க திட்டுங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா சந்தேகம் மட்டும் படாதீங்க.